கஷ்டப்படாமல் நயன்தாராவோடு நடித்து விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்த ஸ்டாலினுக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் போடா தமிழ்நாடு முல்லா போ நயன்தாராவை கூட்டிக்கிட்டு வைகோ நான் பேசாமல் போனால் எனக்கு பிடித்து விடும் சைக்கோ துரைமுருகன் கோணவாய துரைமுருகன் அக்டோபர் 26ல இல்லடா பாவி துரைமுருகன் பின்னாடி நவம்பர் 26ல ஐயோ ஜனவரி 26ன்னு சொல்லி தொலை முடியாதுங்கிறது முட்டளோட வார்த்தை முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை என் தலைவன் பேசாத பேச்சா துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாசம் மாறாது என் தலைவன் பேசாத பேச்சா திண்டுக்கல் லியோனி என்று ஒருவன் இருக்கிறானே கருணாநிதிக்கு பிறந்தவன் யாரா அவன் கருணாநிதி திண்டுக்கலுக்கு பொதுக்கூடத்துக்கு போயிருக்கிறான் இரவு நேரமாகி விட்டது மழை தங்கி இருக்கிறான் அன்றைக்கு பிறந்தவன் தான் இவன் போனவான் அவன் அவன் முடிய பார்த்தீர்களா இனிமே கேப்டனால உதைக்க முடியாது அவனை உட்காந்து உதைப்போர் என் தலைவன் ஏய் என் தலைவன் பார்த்து அங்கேயே ஒண்ணுக்கு போறவன்டா நீ சீமான் நீ பழைய சாமான் இந்த நாதாரி சீமான் சொல்லுகிறான் நாங்க தான் மூணாவது இடம் நாங்க தான் மூணாவது இடத்துல இருக்கோம் ஏ நாங்க நின்றுதான் நாலு இடம் படம் நாசமா போனவன உன்னை பார்க்காம போக மாட்டார் என் தலைவன் உங்ககிட்ட பேசாம போக மாட்டார் என் தலைவன் உன்னை கையசைக்காம போக மாட்டார் என் தலைவன் நீ ஆவலோடு இருக்கிற கேப்டன் வராம போக மாட்டார் வந்திருக்கீங்களே எங்கிருந்தா வந்திருக்கிறீங்க எங்கெங்க இருந்து வந்திருக்கிறீர்களே தலைவன் வர மாட்டாரா கேப்டன் வர மாட்டாரா அவர் வர மாட்டாரா அவர் முகத்தை பார்க்க மாட்டாரா என்று காத்திருக்கிறாய் என் தம்பி என் தோடா என் உண்மை ரசிகர் கேப்டன் 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 என்று சொல்லுகிறீர்களே எந்த கப்பலுக்கு கேப்டன் என்று கேட்கிறார்கள் கயவர்கள் 7.5 கோடி மக்களை சுமந்து கொண்டிருக்கிறதே 7.5 கோடி மக்களை தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழகம் என்கிற கப்பலுக்கு கேப்டன் வைத்து நம்பர் ஒன் என் கேப்டன் யாராவது எவனாவது ஏன் எவனாவது கூட என் தலைவனை ஒரே ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் இந்த தீப்பொறி செல்வதாசன் இந்த பொதுக்கூட்டத்தில் தீ குளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எவனாவது சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா என் தலைவரை சொல்ல முடியுமா 30 ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இன்றைக்கு வரைக்கும் வாரி வாரி கொடுக்கிற வாழுகிற வல்லல் ஒரே வல்லல் என் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் உதயநிதி ஸ்டாலினை நாடியே நரம்பே துடிப்பே இடுப்பே நம்மிதா அடுப்பே என்றெல்லாம் எழுதுகிறீர்களே இதயமே வீணையே வாரிசே என்றெல்லாம் எழுதுகிறீர்களே யாராவது எவனாவது எந்த திமுக தொண்டனாவது வல்லல் என்று எழுதியிருந்தால் காட்டுங்கள் இந்த தீபோரி செல்வதாசன் இங்கே கேள்வி எழுப்புகிறேன் காட்ட முடியுமா எந்த திமுக தொண்டனாவது எழுதியிருப்பானா கருணாநிதியை போல கருமிதான் இந்த ஸ்டாலின் அவன் வடியில வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்லுகிறேன் கடையேடு வள்ளல்களுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் 8வது வள்ளல் தானே தலைவர் தங்க தலைவர் புரட்சி தலைவர் பொன்மன் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அதன் பிறகு இந்த தமிழ்நாட்டில் வாரி வாரி கொடுக்கிற வாழுகிற வள்ளல் ஒரே வள்ளல் என் தானை தலைவர் தங்க தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் வேறு யார் இருக்கிறார்கள் வேறு யார் இருக்கிறார்கள் நான் வேகமாக போகிறேன் நேரம் இல்லை சொல்லுங்க சொல்லுகிறேன் அதனால் தான் சொல்லுகிறேன் ஒன்று சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி செயலாளர் என் அன்பு தம்பி பிரபாகரனுக்கு விஜய பிரபாகரன் என் தலைவர் பதவி கொடுத்து விட்டாரா உங்களை பார்த்து தான் கேட்கிறேன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் போடா தமிழ்நாடு முல்லா போ நயன்தாராவை கூட்டிக்கிட்டு அவனுக்கு இளைஞர் செய்தார் ஆனால் என் தலைவர் கேப்டன் சொன்னார் விஜய பிரபாகரன் தமிழ்நாடு முழுவதும் போ
கொடியேத்து கல்வெட்டு திறந்து வை, கஷ்டப்படு, மக்களோடு மக்களோடு பழகு, அரசியல்னா என்னன்னு கத்துக்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொறுப்பு சொன்ன ஒரே தலைவர் என்னை போச்சுக்கிறீங்க. கஷ்டப்படாமல் நயன்தாராவோடு நடித்து விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் எங்கே? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒன்று சொல்லுகிறேன், தமிழினத்துக்காக குரல் கொடுத்தான், தமிழினத்துக்காக போராடினான், ஈழத்தில் இலங்கையிலே அந்த பிரபாகரன் உங்களுக்காக போராடுவார். என் அன்பு தம்பி விஜய பிரபாகரன் உங்களுக்காக போராடுவார். என் அன்பு தம்பி விஜய பிரபாகரன் மறந்து விடாதீர்கள். இன்னொரு பலம் இருக்கிறது, இன்னொரு பலம் இருக்கிறது. அண்ணியார் வேலுராச்சார கொலை, வேலுராச்சார கொலை பலம் பொருந்திய அண்ணியார் இருக்கிறார். நான் கேட்கிறேன், எங்க உங்க தலைவர் என்னங்க நல்லவங்க இருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு போய் ஓட்டு போட்டு என்ன செய்வார்? நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே சோப்பளையெல்லாம் முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறீர்களே, வாரி வாரி கொடுக்கிற நல்ல மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? சரி பரவாயில்லை, சர்க்கரை நாற்காலியில் இருந்த கருணாநிதிக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களே. கருணாநிதி முதலமைச்சர், அவன் மகன் ஸ்டாலின் துணை முதலமைச்சர். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், என் தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். என் தலைவர் முதலமைச்சர், அண்ணியார் அவர்கள் துணை முதலமைச்சர். அண்ணியாரை போல ஆற்றல் படைத்தவர்கள் இங்க இருக்கிறார்களா? 100 அம்மாவுக்கு சமம் எங்கள் அண்ணியார் அவர்கள். துணிச்சலில 100 அம்மாவுக்கு சமம் எங்கள் அண்ணியார் அவர்கள். வீரத்தில 100 அம்மாவுக்கு சமம் எங்கள் அண்ணியார் அவர்கள். பேச்சிலே 100 ஜெயலலிதாவுக்கு சமம் எங்கள் அண்ணியார் அவர்கள். இதைவிட என்ன வேண்டும்? இதைவிட என்ன வேண்டும்? வாய்ப்பு கொடுக்க கூடாது? யாருக்கெல்லாம் கொடுக்கிறீர்களே? ஒரு நல்ல மனிதர் வரிசைப்படுத்துங்கள், இன்றைக்கு இருக்கிறவர்களை வரிசைப்படுத்துங்கள். யார் நல்லவர்? யாரையாவது ஒருத்தரை சொல்ல முடியுமா? இன்றைக்கு கூட தன்னுடைய பிறந்த நாளில் 1.5 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டத்தை வாரி கொடுத்த ஒரே வள்ளல் என் புரட்சி கலைஞர் கேப்டன். வேற யாருக்காக? அந்த உண்டியில போட்டு போங்க. என் தலைவனுக்கு பேச வரவில்லை. யார் சொல்லுவது? என் தலைவன் பேசாத பேச்சாடா? என் தலைவன் பேசாத பேச்சா? முடியாதுங்கிறது முட்டலோட வார்த்தை, முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை. என் தலைவன் பேசாத பேச்சா? துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. என் தலைவன் பேசாத பேச்சா? லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல், அடிக்கடி ஒதுக்கி ஒத. ஏன் சார் கலெக்டர் ஆடி போயிருக்காரு அவர்கிட்ட? என் தலைவன் பேசாத பேச்சா? முக ஸ்டாலின் பேசுறார். டிசம்பர் 26 குடியரசு தினம், தெரியல தேதி. துரைமுருகன் கோணவாய, துரைமுருகன் திரைப்படத்தில் கஷ்டப்பட்டு உழைத்த என் தலைவர் எங்கடா? என் தலைவர் எங்கே? ஏடி வைத்தாலும் வெட்டுமா? ஏடி வைத்தாலும் வெட்டுமா? என் தலைவர் உழைப்புக்கு திண்டுக்கல் லியோனி என்று ஒருவன் இருக்கிறானே, கருணாநிதிக்கு பிறந்தவன். யாரடா அவன்? கருணாநிதி திண்டுக்கலுக்கு பொதுக்கூடத்துக்கு போயிருக்கிறான். இரவு நேரமாகி விட்டது, மழை தங்கி இருக்கிறான். அன்றைக்கு பிறந்தவன் தான் இவன். போனவான் அவன். அவன் முடிய பார்த்தீர்களா? இனிமே கேப்டனால உதைக்க முடியாது. அவனுக்கு உட்காந்து ஒதிப்போர் என்று என் தலைவன் பார்த்த அங்கேயே ஒண்ணுக்கு போறவன்டா. நீ பார்த்தல சட்டசபையில பார்த்த இல்ல? 89 வைத்து 89 எம்எல்ஏ வைத்திருந்த ஸ்டாலினே, அவங்க அப்படின் 29 எம்எல்ஏ வைத்திருந்த என் தானை தலைவன் தங்க தலைவன் சிங்கபால் வருகிறார். சிங்கபால் வருகிறார். என் சட்டையை கிழிச்சிட்டாங்க, ஆக சட்டையை கொடு, மாத்திக்கிறேன். ஒன்று சொல்லுகிறேன், இதுவரைக்கும் அந்த சட்டமன்றம் இப்படிப்பட்ட ஆண்மை படைத்த ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்ததில்லையா?
பெரும் தலைகள் எல்லாம் சர்க்கு கட்டி என் தலைவனுமே சொல்றான் திண்டுக்கல்லியாடி இனிமே அவரால் உதைக்க முடியாது. முருக்கா கத்திரிக்காய் வாழைப்பழம் கதை சொல்லி புழப்பில் எடுத்துக்கிற திண்டுக்கல்லியோடி நீ பேசுறா சாரியுடைய சாதனையை பேசுறா உதயநிதி ஸ்டாலின் சாதனை பேச முடியுமா? நான் பேசுவேன் என் தலைவனுடைய சாதனையை வருஷமுள்ளா பேசுவேன். 30 ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கிற என் தலைவனுடைய சாதனையை பேசுவான். இந்த தூப்பேரி நீ பேசுவியா? முருங்கா கதை பாட்டி அம்மா சோறு போட்டுட்டியா? யாரு திண்டுக்கல்லியோ நீ இதே பேசி கொண்டிருக்கிறான். கோணவாய துரை முருகன் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ணி தூங்குங்கடா தூங்குங்க. உள்ளாட்சிகளை 25-30% அனைத்து இந்த அண்ணா திராவிடம் நெட்ட கழகத்திலிருந்து தேமுதிக பரப்போகிறது. தூங்குடா நீ தூங்கு. நீ தூங்கி கொண்டே இரு. ஸ்டாலின் தூங்குறாராம். தூங்குறதுக்கு நேரமா இது? மக்கள் எல்லாம் விழித்து கொண்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கூட்டத்தை பார்த்தாயா திருப்பூரில்? நீங்கள் எல்லாம் மாநாடு என்று நினைக்கிறீர்களே, மானம் கட்டவர்களே, இது மாநாடுலடா, பொதுக்கூட்டத்தின் கூட்டத்தை பா பா. அண்ணன் முத்துவேகனேஸ்காக வந்த கூட்டமா? அண்ணன் எல்கேஸ்காக வந்த கூட்டமா? அண்ணன் பார்த்தசாரதியாக வந்த கூட்டமா? என் தானை தலைவன் தங்க தலைவன் கேப்பனுக்காக புறப்பட்டு வந்த கூட்டமா? பா பா சத்தத்தை பார்த்தாயா? இப்ப சொல்லுங்கடா. நாலே தொகுதியில் நாங்க நின்று இருக்கோம். இந்த நாதாரி சீமான் சொல்லுகிறான் நாங்க தான் மூணாவது இடம், நாங்க தான் மூணாவது இடத்துல இருக்கோம். நாங்க நின்றுத நாலு இடம் நாசமா போனவன. எல்லாரும் வரும்போதெல்லாம் சொல்லுகிறார் இந்த சீமானை பத்தி பேசாம விடாதீங்கனே என்று சொல்லுகிறார்கள். சீமான் நீ பழைய சாமான். நான் பேசின போது மறுநாள் சன் தொலைக்காட்சியில் அவனை பேட்டி எடுக்கிறார்கள். உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறதே கிராஸ்ல, அவனுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய்? என்ன பெயர் வைத்திருக்கிறாய்? வைக்கணும் வைக்கணும். என்ன பெயர் வைக்க போறீங்க? வைக்கணும். ஆனால் தான் பெற்றெடுத்த கருமொழி பிரபாகரனுக்கு என் கேப்டன் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைத்தாரா பிரபாகரன் என்று நீ வைத்தாயா? வைக்கோ. நான் பேசாமல் போனால் எனக்கு பிடித்துவிடும் சைக்கோ. வைக்கோ. நேற்று பார்க்கிறேன் பெரியாருடைய பேரனா ராரா ராரா, பெரியாரின் பேரா லக்க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 ா மதிப்போது கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று வந்தாரு வைகோ. அவர் ஒரு சைக்கோ. எப்படியாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று வந்த கோடாளி இந்த வைகோ. ஆனால் விட முடியுமா? என்ன சாதாரண தொண்டர்களா தேமுதிக இருக்கிறவர்கள்? தேசிய முற்போக்கு கழகத்தில் இருக்கிற என் தம்பிகள் எல்லாம் சாதாரணமானவர்களா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செத்து போக கூடாது. வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். ஏனென்றால் 7.5 கோடி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தரப்போகிற ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட இயக்கம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மையும் வழிநடத்துவதற்கு நம்முடைய அண்ணியார் இருக்கிறார்கள். ஒரே சம்பவத்தை பதிவு வைக்க விரும்புகிறேன்.
ராணி மங்கம்மாவை மறந்து விட முடியாது. ராணி மங்கம்மாவை மறந்து விட கூடாது. மூன்று வயது சிறுவனுக்கு முடி சூட்டி விட்டு தன் மடி மீது அமர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராணி மங்கம்மா. இதோ என்னுடைய அன்பு தம்பி பிரபாகரனை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்வார் கேப்டனை வைத்துக் கொண்டு என்று நம்முடைய அண்ணியார் என்று கூறி இந்த மாபெரும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.